ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு குக்கிங் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன செய்ய போகிறேன்னா, உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு தான் இது. அதை சின்ன சின்னதாக ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக க்யூப் மாதிரி. ஸோ இதுவும் ஒரு பாதி காலிஃப்ளவர், நம்ம அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை காலிஃப்ளவரை வந்து நான் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், வேக வைக்கல. ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டுக்கோம். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் போல், ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள் போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். இது கூட வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே பெசரிட்டு கொஞ்ச நேரம் போல் ஊற வச்சுட்டு, இப்போ இதை நல்லா பெசரியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வரலாம் ஊறணும்னு. நம்ம அப்படியே இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது டீப் ஃப்ரையில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம வரப்போம்ல உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி தான் வறக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இது இப்படியே ஊறட்டும் கொஞ்ச நேரம், வறக்கும் போது காட்டுறேன். ஃபுல்லாக டிஷ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பற்றி தாளிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு.